வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயக்குமார். தமிழகத்தோட கடவுளாக இப்போ வரைக்கும் ஒரு நபர் போற்றப்பட்டுருக்கிட்டு இருக்கார்ல, அவரோட பக்தர்கள் மூலமாக, சிவசங்கர் பாபான்னு சொல்லிட்டு. இவர் அவரோட ஸ்கூலில் படிக்கிற மாணவிகளுக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்துருக்கிறதா மிகப்பெரிய குற்றச்சாட்டு இப்போ முன்வைக்கப்பட்டிருக்கு. இதை பற்றி தான் முழுக்க முழுக்க இந்த ஷோவில் பேச போகிறோம். நிகழ்ச்சியில் போகலாம். பாபாக்கள்ல பல வகைகள் உண்டு. அதில் ரொம்ப ரொம்ப முக்கியமான பாபா தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா சிவசங்கர் பாபா. கிட்டத்தட்ட 30 வருஷங்களுக்கு மேலே தன்னை கடவுள்னு சொல்லிக்கிட்டு இப்போ வரைக்கும் சுற்றிக்கிட்டு இருக்கவர் தான் சிவசங்கர் பாபா. நம்ம செங்கல்பட்டு மாவட்டம் கேளம்பாக்கம் பகுதி இருக்கலங்க, அங்கே ராமராஜ்யம் அப்படின்ற பேரில் அந்த நிலத்தை நிர்மாணிச்சிருக்காரு சிவசங்கர் பாபா. அந்த இடத்துல ஒரு பள்ளி ஒன்று இருக்குங்க, அதாவது சுஷில் ஹரி இன்டர்நேஷ்னல் ரெசிடென்ஷியல் ஸ்கூல். அங்கேவே தங்கி படிப்பாங்க பார்த்திங்களா. அது போல் சர்வதேச தரத்தான ஒரு பள்ளியாக இந்த நிர்மாணித்த நிலமாக இருக்கட்டும், இந்த பள்ளியாக இருக்கட்டும், இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சுஷில் ஹரி அப்படின்ற பேர் வச்சுருப்பாங்க. ஆக்சுவலாக இவர் பேர் சிவசங்கர். இதுக்கும் இந்த பேருக்கும் சம்மந்தமே இல்லாமல் இருக்குல்ல, அதுக்கு ரெண்டு காரணங்கள் இருக்குது, அதை பற்றியும் சொல்கிறேன். இந்த வரி ஏய்ப்பு பண்ணுற பயபுள்ளைங்கள்லாம் பொதுவாக பயன்படுத்துறது இது போல் ஒரு சித்த விளையாட்டு தான். அவங்க பேரை மாற்றி வேறு சில பேர்களை வச்சுட்டு எனக்கு அது சம்மந்தம் இல்லை, பின்னாடி இந்த ஒர்க் பண்ண சொல்லிடுவாங்க. இவர் இந்த பேரை வச்சதுக்கும் மேபி அது ஒன்று காரணமாக இருக்கலாம். இதை தொடர்ந்து ரெண்டாவது காரணம் பார்த்தீங்கன்னா, இந்த நிலம் இருக்குல்லங்க, இந்த நிர்மாணிச்சிருந்தாரு இந்த நிலம், ஒரு பக்தர் சுஷில் அப்படின்ற பக்தரால் இவருக்கு கொடுக்கப்பட்டதாக கூட சொல்லப்பட்டுக்கிட்டு இருக்கு இப்போ வரைக்கும். ஸோ அவரோட நிலத்தை நிர்மாணிச்சதாலேயே அவரோட நினைவாக அவரோட சுஷில்ன்ற பேரையும் சிவசங்கர் பாபா தான் தன்னை ஹரியோட அவதாரமாக சொல்லிக்கிட்டு இருக்கார்ல பெருமாளுக்கு ஈடையணையா. ஸோ ஹரி இதையும் சேர்த்து சுஷில் ஹரி இன்டர்நேஷ்னல் ரெசிடென்ஷியல் ஸ்கூல்னு அதுக்கு பேர் வச்சுக்கிறதா சொல்லப்படுதுங்க. என்னடா நீ எவ்வளோ கண்டென்ட் இருக்குது, அதை விட்டுட்டு சிவசங்கர் பாபான்னு இவர் பேர் எடுத்து புராணம் பாடிக்கிட்டு இருக்கே அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு காரணம் இருக்குது. ஏன்னா பிஎஸ்பிபி பள்ளி விவகாரமாக இருக்கட்டும், மகரிஷி ஸ்கூல் விவகாரமாக இருக்கட்டும், செட்டிநாடு வித்தியாசமாக இருக்கட்டும், இப்படி பள்ளிகள் அடிப்படையில் அங்கே இருக்க ஆசிரியர்கள் மூலமாக மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை எந்தளவுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு, இதோட பின்புற உண்மை என்ன, இது எல்லாத்தையுமே ஆரம்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் தோண்டி எடுத்துக்கிட்டு இருக்கோம். பாலியல் வன்கொடுமையிலிருந்து மாணவிகளை எப்படியாவது நம்ம பாதுகாக்கணுன்ற மோட்டோவில் தான் அந்த கண்டென்ட்லாம் எடுத்து தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்கோம். இப்போ அந்த கண்டென்ட் வரிசையில் தான் சிவசங்கர் பாபாவை இணைஞ்சிருக்காரு சுஷில் ஹரி இன்டர்நேஷ்னல் ரெசிடென்ஷியல் ஸ்கூல்னு சொல்ல பார்த்தீங்களா, அது உள்ளே வந்திருக்கு இந்த வளையத்துக்குள்ளே. என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு மாணவிகள் இந்த ஸ்கூலில் படிச்சிருந்த முன்னாள் மாணவிகள் ரெண்டு பேர் சமூக வலைதளங்களில் ஒரு சில போஸ்ட்டை வெளியிட்டிருந்தாங்க. இந்த பிஎஸ்பிபி பள்ளி விவகாரத்தில் எப்படி ஒரு விஷயம் நடந்துச்சு, நாங்கள் மேனேஜ்மெண்ட்டிட்ட சொன்னோம், ஆனால் அவங்க புகார் எடுக்கலன்னு சொல்லிட்டு மாணவர்கள் எல்லாம் சேர்ந்து புகார் கடிதத்தை மேலே மேலே ஒவ்வொரு கவர்மெண்ட் ஆஃபீஷியல் தான் அனுப்ப ஆரம்பிச்சு, அப்படியே அதோட நீட்சியாக சமூக வலைதளத்துலேயும் இந்த ஸ்க்ரீன்ஷாட்டை அனுப்ப ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் தான் விஷயம் பெருசாக மாறிச்சு. அதே பாணியில் தான் இதுவும் நடந்திருக்குங்க. பாதிக்கப்பட்ட ரெண்டு மாணவிகள் இந்த சிவசங்கர் பாபா இருக்கார் அவர் மேலே பாலியல் குற்றச்சாட்டுகளை சுமத்தி இருக்காங்க. அவங்களோட குற்றச்சாட்டுகளை ஒன்றொன்றத்தையும் படித்து பார்க்குறதுக்கே அவ்வளோ பயமாக இருக்குது. உண்மையிலேயே சொல்கிற அவ்வளோ பயமாக இருக்குது. பிஎஸ்பிபி ஸ்கூல் விவகாரம்லாம் இதுக்கு முன்னாடி ஒன்றுமே இல்லை போல இருக்குது, அவ்வளோ மோசமாக இருக்குது. அந்த ஸ்கூலில் 5ஆம் வகுப்பு படிக்கிற மாணவியில் இருந்து 12ஆம் வகுப்பு படிக்கிற மாணவி வரைக்கும் கிட்டத்தட்ட எல்லா மாணவிகள்கிட்டேயும் இவர் சிலமிஷத்தில் ஈடுபட்டிருக்காராங்க. சிவசங்கர் பாபா சோகால் பெருமான்னு சொல்லிக்கிட்டு இருக்கார்ல, அதே சிவசங்கர் பாபா. இதை நான் சொல்கிற விஷயம் கிடையாது, அந்த மாணவிகளே சொல்லியிருக்க விஷயம். இதை விட மோசமான விஷயம் என்ன தெரியுமாங்க, மாணவிகளுக்கு சுத்தமாக புலப்படலையா, அவங்களுக்கு தெரியவே இல்லையா, நாம் இது போல் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கோம், இந்த நபர் நம்மளை தப்பாக தான் தொடுறாரு, இவரோட பேச்சு நடைகள் எல்லாமே நம்மக்கிட்ட தப்பாக தான் இருக்குன்ற விஷயமே 5 வருஷமோ 6 வருஷமோ கழித்து தான், இல்லை அந்த ஸ்கூலை விட்டு வெளியே வந்ததுக்கு பிறகு தான் அந்த மாணவிகளுக்கே தெரியுதான். அந்த அளவுக்கு உள்ளே இருக்க மாணவிகளை மூளைச்சலவை பண்ணி வச்சுருக்காராம் இந்த சிவசங்கர் பாபா. இவர் மேலே 1-2 குற்றச்சாட்டுகள் மட்டும் மாணவிகள் முன்வைக்கலை, அதிகப்படியாக அடுக்கிறாங்க. இவர் என்னென்னலாம் அந்த ஸ்கூலில் இருக்க மாணவிகளுக்கு எதிராக பண்ணியிருக்காரு, யார் யாரை எப்படி எப்படி எங்கெங்கே எந்த நேரத்தில் அவங்களோட இசை இல்லாமல் என்ன மாதிரி அப்ரோச் பண்ணாருன்ற விஷயத்தையும் மாணவிகள் போட்டு உடச்சிருக்காங்க. இப்போ வரைக்கும் இந்த குற்றம் நிரூபிக்கப்படலை, ஜஸ்ட் குற்றச்சாட்டை மட்டும்தான் இருக்கு, நான் அதிகம் தெளிவாக சொல்லிடுறேன். இன்னும் கொஞ்ச நாளில் தெரிஞ்சிடும் சிவசங்கர் பாபா அப்படின்றவர் மதிக்கப்பட வேண்டிய நபரா இல்லை ராஜகோபாலன் இருக்கார் பார்த்தீங்களா, அவருக்கு இணையான இல்லைனா அவருக்கே குரு மாதிரி செயல்படக்கூடிய நபரான்ற விஷயம் கொஞ்ச நாள் இன்வெஸ்டிகேஷனில் தெரிஞ்சிருங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி மாணவிகள் என்னென்ன குற்றச்சாட்டுகளை இவருக்கு முன்னாடி வச்சுருக்காங்க அதை பற்றி ஒன்று ஒன்றா சொல்கிறேன். ஆனால் இதெல்லாம் பொறுமையாக கேட்க முடியுதான் பாருங்கள், அவ்வளோ கொடுமையாக இருக்குது. நானே நிறைய விஷயங்களை சென்சார் பண்ணி உங்ககிட்ட சொல்லணுமேன்றதுக்காக கம்மி பண்ணி தான் சொல்கிறேங்க, அவ்வளோ ஹாஷாக இருக்குது. ஓகே, இதில் முதல் குற்றச்சாட்டை மாணவிகள் என்ன முன்வைக்கிறாங்கன்னா, அவர் என்ன பண்ணுவாராம் சிவசங்கர் பாபா, நைட்டில் அவரோட ஓய்வர இருக்குல்லங்க, அதுக்கு மாணவிகளை வர சொல்லுவாராம். அங்கே தங்கி படிக்கிற மாணவிகளாக இருக்காங்களே அவங்கள வர சொல்லுவாராம். வர சொல்லி அவங்களோட ஆடைகளை களைய சொல்லுவாராம். அவங்க ஆடைகளை உடம்புலேருந்து களைஞ்சதுக்கு பிறகு அவங்க கிட்ட தப்பான தொடுதலை இவர் மேற்கொள்ளுவாராங்க. அந்த நேரத்தில் மாணவிகள் உஷாராகி இவரை தள்ளி விடுறாங்க அப்படின்னாலோ இல்லை மறுப்பு தெரிவிச்சிட்டாங்க அப்படின்னாலோ உடனே சிவசங்கர் என்ன சொல்லுவாராங்க, நான் கிருஷ்ணன், நீ கோபிகா, முந்தைய ஜென்மத்தில் நாம் அப்படி தான் இருந்திருக்கோம்,
நான் தான் உன்னோட கடவுள், எல்லாமே உனக்கு நான் தான், நான் சொல்கிறத நீ செஞ்சுதான் ஆகணும்னு சொல்லிட்டு அவங்கள ஃபோர்ஸ் பண்ணிகிட்டே இருப்பாராம். அந்த மாணவிகளை புனிதமான கடவுளோட பெயரை கொண்டு சிவசங்கர் இந்த பாவத்தை செய்கிற அதே நேரம் மாணவிகள் திரும்பவும் மறுப்பு தெரிவிக்கிறாங்க, அதெல்லாம் ஏற்க மறுக்கலை அப்படின்னா உடனே ஆஃபர் பண்ண ஆரம்பிச்சுட்டு வரான். உனக்கு சாக்லேட் வேணுமா, நான் வாங்கித்தரேன், அது மட்டும் இல்லை உனக்கு மதுபானத்தில் ஏதாவது ஈடுபாடு இருந்தால் சொல்லு, நான் அதையும் உனக்கு ஆஃபர் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இந்த மதுபானத்தை மாணவிகளுக்கு கொடுக்கக்கூட இவர் முயற்சி பண்ணியிருக்கதான் குற்றச்சாட்டு இருக்குது. ரெண்டாவது குற்றச்சாட்டு இந்த கூட்டு பாலியல்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த கொடுமையை பேஸ் பண்ணது தான். அதாவது அந்த பள்ளியில் இருக்க மாணவிகள் ஒருத்தர் இன்னொருத்தர் கூட இல்லைனா ரெண்டு மூணு பேருக்கு மேற்பட்டவங்க கூட பாலியல் உடலுறவு வச்சுக்குமாறு இவரே அழுத்தம் கொடுப்பாராம். அந்த பள்ளி மாணவிகள் அந்த விஷயத்தை அங்கே பண்ணுறதை இவர் நேரில் உட்காந்து பார்க்கணும்னு ஆசைப்படுவாராம். மூணாவது குற்றச்சாட்டு இந்த கடவுளோட பேரை சொல்லி சொல்லியே அங்கிருந்த பெரும்பாலானவங்களையும் மூளைச்செலவு பண்ணி வச்சிட்டாரு. அதுவும் அந்த ஸ்கூலில் படிக்கிறவங்களாம் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் இவரோட பக்தர்களோட குழந்தைகள் தான். பக்தர்களோட குழந்தைகளே இப்படி பார்க்குற நபராக இவர் ஒருவேளை இருக்கும் பட்சத்தில் அப்படின்னா பொதுமக்கள் குழந்தைகளை ஏமாத்துறோம். யோசிச்சு பாருங்கள், தன்னை கடவுள் கடவுள்னு சொல்லி சொல்லியே அங்கே இருக்க பெற்றோர்களையும் ஆசிரியர்களையும் நம்ப வச்சது பற்றாமல் மாணவிகள்லேயும் பல பேரை நம்ப வச்சு இவரோட இச்சைக்கு அந்த மாணவிகளை அடிப்பணி வச்சுருக்காராம். எஸ்கே பானவங்க ஒரு சில மாணவிகள் மட்டும்தான், ஆனால் பல மாணவிகள் தனக்கு என்ன நடக்குதுன்னே தெரியாமல் அவங்கள இவர்கிட்ட இழந்திருக்காங்க. இதில் அடுத்த கட்ட குற்றச்சாட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கூலில் ஒர்க் பண்ணிகிட்ருக்க டீச்சர்ஸ்க்கே இவரை பற்றி தெரியுமாங்க, தெரிஞ்சால் கூட அவங்க தெரியாத மாதிரி மூவ் பண்ணிக்கிட்டு இருக்காங்களா நமக்கு எதுக்கு வம்புன்னு சொல்லிட்டு. குற்றம் செய்கிறது மட்டும் தண்டனைக்குரிய விஷயம் கிடையாது, குற்றத்துக்கு துணை போனாலும் தண்டனைக்குரிய விஷயந்தான். இது படித்த எல்லாருக்குமே இருக்க அடிப்படை அறிவு, அந்த ஆசிரியர்களுக்கு இல்லாமையா இருக்குது. சரி, இந்த அறிவை இல்லை அப்படின்னா அவங்க எப்படி அங்கே ஆசிரியராக இருக்க முடியும், வெளியே வந்து இந்த விஷயத்தை போட்டு உடச்சிருக்க வேணாம், ஆனால் இப்போ இருக்கும் வாய் திறக்காம தான் இருக்காங்களாம். இதை பற்றி அந்த மாணவிகள் ஒன்று ஒன்றா புட்டு புட்டு வைக்கிறாங்க. இது போல் சாமியார் எங்களை மூளைச்செலவு பண்ண மாதிரியே அந்த ஆசிரியர்களையும் பண்ணியிருக்காரு, அந்த ஆசிரியர்களும் இந்த சிவசங்கர் பாபாவை கடவுளாக பார்த்துக்கிட்டு இருக்காங்களாம். இந்த குற்றச்சாட்டுகளை விட மோசமான குற்றச்சாட்டு ஒன்று இருக்குங்க, இதை நினச்சி கூட பார்க்க முடியல சுத்தமாக. என்ன சொல்கிறாங்க மாணவிகள்னு பார்த்தீங்கன்னா, அங்கே பர்த்டே எல்லாருக்கும் பர்த்டேன்னு ஒரு நாள் இருக்கும் பார்த்தீங்களா, மனுஷனாக பிறந்த எல்லாருக்கும், அந்த ஸ்கூலில் இருக்க மாணவிகளுக்கும் பர்த்டே வருமாங்க. அந்த பிறந்த நாள் எப்போ அப்படின்ற விஷயத்த பல மாணவிகள் இவர்கிட்டயோ இல்லை அந்த ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் இருக்காங்களோ அவங்ககிட்டயோ சொல்லவே மாட்டாங்களாம். இது எனத்தனமாக காரணமாக சொல்கிறாங்க மாணவிகள், இது போல் நாங்கள் பர்த்டேன்னு சொல்லிட்டால் சிவசங்கர் பாபாவை நாங்கள் நேரில் பார்க்குற மாதிரி இருக்கோம், அப்படி பார்த்துட்டோனாக்கா அவர் எங்களை ஆசீர்வதிக்கிற அப்படின்ற பேரில் முத்தமிட கிட்ட வருவார், கட்டி அணைக்க ட்ரை பண்ணுவார். ஸோ இதிலேருந்து நாங்கள் எங்களை தற்காத்துக்கு தான் எங்களோட பர்த்டே எப்பன்ற விஷயத்தை கூட மேனேஜ்மெண்ட்டை சொல்லவே மாட்டோம் அவங்க சொல்லியிருக்காங்க. இந்த சிவசங்கர் பாபா தானே ஸ்கூலோட ஃபவுண்டரு. ஸோ இவர் என்ன பண்ணுவாரா, மாணவிகளோட கான்டாக்ட் சர்டிஃபிகேட் இருக்குல்லங்க, இதில் கை வைக்கிற முழு அதிகாரமும் அந்த குறிப்பிட்ட பள்ளியோட நிறுவனருக்கு இருக்குது. மேலே மேலே ஒரு ஸ்டெப்பாக போக போக அவங்களுக்கு இருக்கும் அந்த அதிகாரம், அந்த அதிகாரம் சிவசங்கருக்கும் இருக்குது. ஸோ என்ன ஆகுதான், அங்கே இருக்க பல மாணவிகள் இவர் எங்கேருந்து தங்களுக்கான சான்றிதழில் கை வச்சிருவாரோ அப்படின்ற பயத்திலேயே இவர் முத்தமிட்டுற ஒரு சில நிமிடங்களை பல்ல கடிச்சிட்டு பொறுத்துப்பாங்களாம். இது மாதிரி பல மாணவிகள் அவங்களோட சான்றிதழ் நலன் கருதியே இவர் செய்கிற ஒவ்வொரு சில்மிஷத்தையும் அவ்வளோ நேரம் பொறுத்துக்கிட்டு இருக்காங்களாம். இந்த சிவசங்கர் வெளிநாட்டு பயணம் போவார்லங்க அவ்வப்போது, அந்த நேரத்தில் அவருக்கு பிடிச்சமான சிறுமியாக அந்த பள்ளியில் யார் இருக்காங்களோ அவங்கள கூட கூப்பிட்டு போவார் அப்படின்னு மாணவிகள் தரப்பில் குற்றச்சாட்டை முன்வைக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லை, இது போல ஒரு விஷயத்துக்கு அவர் வெளிநாட்டுக்கு ஒரு முறை போகிறப்போ சிறுமியை கூட போயிட்டுருக்கிறது சம்மந்தமான வீடியோ காட்சி ஆதாரமாக இப்போ கையில் இருக்கிறதாகவும் ஒரு பரபரப்பு தகவல் கசிஞ்சிருக்கு. அந்த ஆதாரம் ஒருவேளை உண்மையாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு முடிவுக்கு வந்துடலாம், சிவசங்கரோட முடிவு நெருங்கிடுச்சுன்னு சொல்லிட்டு. இப்போதைக்கு குற்றச்சாட்டாக மட்டும்தான் எல்லாமே இருந்துக்கிட்டு இருக்கு, நான் அதை திரும்பவும் பதிவு பண்ணுறேன். இந்த விஷயங்கள் சம்மந்தமான முற்றுமுதல விசாரணை நடந்து முடிஞ்சால் மட்டும்தான் சிவசங்கர் குற்றவாளியாக இல்லையான்ற விஷயம் தெரிய வரங்க. இப்போ சாமியார் இல்லைனா நான் தான் கடவுள் அப்படின்னு யாராவது சொல்லிட்டாலே முடிஞ்சு போச்சுல, நம்ம ஆட்கள் தான் போய் காலில் விழுந்துருவாங்களே. இதே மாதிரி அந்த ஸ்கூலில் படிக்கிற மாணவிகளோட பெற்றோர்கள் இருக்காங்களே, அவங்க இவரோட காலில் விழுறதை பார்த்து அவங்களோட குழந்தைகளும் அதான் அந்த ஸ்கூலில் படிக்கிற மாணவிகளும் இவரோட காலில் போய் விழுவாங்களாம். இவங்க முதல்ல பெற்றோர் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு இவங்களும் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அது ஒரு டைமில் பார்த்தீங்கன்னா இவர் அந்த மாணவிகளை தப்பாக தொடுறதுக்கு வழிவகுக்கிறதா மாறி இருக்கு. காலில் விழும்போது கூட தேர்வு எழுதுறதுக்கு முன்னாடி ஆசீர்வாதம் வாங்கலான்னு போவாங்களே, அப்போ போய் காலில் விழுந்தாலும் இவர் அந்த நேரத்தை பயன்படுத்தி கூட சிறுமிகள் கிட்ட சில்மிஷத்தில் ஈடுபட்டிருக்கிறதாவும் சொல்லப்படுது. பிஎஸ்பிபி பள்ளி விவகாரத்தில் ராஜகோபால் நிற்கிற முக்கியமான குற்றச்சாட்டு சுமத்தப்படுச்சுல, இது போல் மாணவிகள் கிட்ட டபுள் மீனிங் டைலாக் பயங்கரமாக பேசுவார், தவறான தொடுதலை கூட ஈடுபட ட்ரை பண்ணுவார்னு சொல்லிட்டு அதே குற்றச்சாட்டை தான் சிவசங்கர் மேலே மாணவிகள் முன்வைக்கிறாங்க. எஸ், இவரும் இரட்டை அர்த்த வசனங்களை அதிகமாக பேசுவாராங்க மாணவிகள் கிட்ட. அது மட்டும் கிடையாது, அவங்கள தப்பாக தொடுறதுக்கும் அந்த வசனத்தை பேசியபடியே தப்பாக தொடுறதுக்கும் ட்ரை பண்ணுவாராம். மாணவிகள் என்னென்ன குற்றச்சாட்டுகள்லாம் சிவசங்கருக்கு எதிராக முன் வச்சுருக்காங்க இதை பற்றி நான் இவ்வளோ லிஸ்ட் போட்ட மாதிரிங்க, அதெல்லாம் கூட விட்டுருங்க. இப்போ சொல்கிற விஷயந்தான் இந்த குற்றச்சாட்டுகள்லேயே ரொம்ப ரொம்ப மோசமான குற்றச்சாட்டாக இருக்குங்க. இது உண்மையாக இருக்குது அப்படின்னாலே கண்டிப்பாக இந்த மனுஷனை தண்டிக்கலாம் மாற்றுக்கிறதே கிடையாது, உண்மையாக இருக்கும் பட்சத்தில் சொல்கிறேன். என்ன நம்ம அந்த கடைசி குற்றச்சாட்டு,
இவர் இது போல இரவு நேரத்தில் மாணவிகளை தன்னோட அறைக்கு அழைக்கிறார்ல, அப்படி போகிறவங்கள இவர் தப்பாத்தோட முயற்சி பண்ணுவாராங்க. அப்போ அந்த குறிப்பிட்ட மாணவி அவங்க கூட தங்கியிருப்பான்னு இன்னொரு மாணவி அவங்க இடுப்பே அழுவாங்களாம். அப்போ அந்த ஏற்கனவே இருக்க மாணவி சொல்லுவாங்களா, இது போல் உன்னை தப்பாரத்தோட முயற்சி பண்ணுறாரு அப்படின்னா உனக்கு மாதவிடா பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டு சாமி உன்னை நெருங்க மாட்டார்னு அந்த மாணவி இந்த மாணவிக்கு அறிவுரை சொல்லுவாங்களாம். தமிழ்நாடு குழந்தைகள் நல உரிமைகள் மற்றும் பாதுகாப்பு ஆணையம் இவங்க உள்ளே வந்ததுக்கு பிறகுதான் இந்த கேஸையே நம்ம கையில் எடுத்திருக்கோம். ஏன்னா இவங்க உள்ளே வராமல் இருந்திருந்தாங்க அப்படின்னா இந்த கேஸை பற்றி இன்னும் ரிசர்ச் பண்ணியிருப்போமே தவிர கையில் எடுத்துருக்க மாட்டோம். ஆனால் இவங்க உள்ளே வந்ததுனால தான் இந்த கேஸை கையில் எடுத்திருக்கோம். ஏன்னா இவங்களே சொல்லிட்டாங்க, இந்த ஆணைய அதிகாரிகளே தெளிவாக சொல்லியிருக்காங்க, இந்த கேஸில் பாலியல் குற்றச்சாட்டுக்கு உள்ளாகி இருக்கார்ல சிவசங்கர் பாபா, மாணவிகள் சுமத்தி இருக்கிற பாலியல் புகாருக்கு முகாந்திரம் இருக்கிறதா அந்த ஆணைய அதிகாரிகளே சொல்லியிருக்காங்க. புரியுதாங்க, இது ஏதோ சும்மா ஃபேக்காக பரப்பிவிட்ட நியூஸ் கிடையாது. ஆணையம் உள்ளே வந்திருக்கு, அந்த ஸ்கூல் வரைக்கும் போயிருக்காங்க, அந்த ஸ்கூலில் இருந்த நிர்வாகிகளை பார்த்து பேசியிருக்காங்க, அந்த நிர்வாகிகள் இந்த ஆணைய அதிகாரிகள்கிட்ட சொல்லியிருக்காங்க இது போல் இங்கே பாபா இப்போ கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க அதுக்கப்புறம் தான் இவங்களுக்கு சம்மன் கொடுக்கறத பற்றி அங்கே பேசியிருக்காங்க, அங்கே முகாந்திரம் இருக்குன்ற விஷயத்தை தெளிவாக சொல்லிட்டு வந்திருக்காங்க. ஒரு வீடியோ ஆதாரம் முதல்ல சொன்ன பாருங்கள், வெளிநாடு போகிறப்ப சிறுமியை கூட கொண்டு போவார்னு, அது சார்ந்த வீடியோ ஆதாரம் கிடச்சிருக்கிறதாகவும் ஆணைய தரப்பிலும் தகவல் வெளியாகியிருக்கு. இவ்வளோ விஷயங்கள் நடந்திருக்கு, இது எல்லாம் கடந்து ஆணையம் சும்மாவாக இருக்கும். அவங்க சம்மன் அனுப்புறத பற்றி பேசிட்டாங்க, ஜூன் 11 விசாரணைக்கு ஆஜராகணும்னு தெளிவாக சொல்லியிருக்காங்க. இந்தியாவோட மிகப்பெரிய அடையாளமாக ஒரு டிவி சேனல் இப்போ இருக்க திகழ்ந்துகிட்டு இருக்கு. டிஆர்பினால அவங்க தான் மேலே இப்போ வரைக்கும் இருக்காங்க. அது தமிழகத்தில் சொல்லவே வேணாம், கேபிள் போயிடுச்சா கூட கேட்க மாட்டாங்க, அந்த சேனல் பேர் சொல்லி தான் கேட்பாங்க என்ன நம்ம வீட்டில் டிவி வரலையான்னு சொல்லிட்டு. அந்தளவுக்கு ஃபேமஸான சேனலுங்க. அந்த சேனலில் 24 முன்னாடி ஒரு ஷோ ஒன்று ஒளிபரப்பப்பட்டுச்சு. அந்த ஷோவில் சிவசங்கர் பாபா இருக்கார் பாருங்க, இப்போ தான் ஏதோ பெருசாக சாமி கேமின்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம், அப்போலாம் அவ்வளோ சீனில் அவர் கிடையாது. இவரை இந்த யாகவா முனிவர் இருக்கார்லங்க மேடவக்கம் பகுதியை சேர்ந்தவர், கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது அரசியல் சினிமான்னு இதில் உச்ச நிலையில் இருப்பாங்களே அவங்க முதற்கொண்டு இவரை நேரில் போய் பார்ப்பாங்க. அந்தளவுக்கு இவரை நவீன கால சித்தாரா எல்லாருமே பார்த்து வழிபட்டுக்கிட்டு இருந்தாங்க. அப்பேற்பட்ட நபர் தான் இந்த மேடவாக்கத்தை சேர்ந்த யாகவா முனிவர் அப்படின்றவர். இவர் சம்மந்தம் நிகழ்ச்சி ஒன்று டெலிகாஸ்ட் ஆச்சு. அந்த நிகழ்ச்சியில் இந்த சிவசங்கர் பாபா இருக்கார்ல இவரை ஃப்ராடு அப்படின்னு திட்டினது மட்டும் இல்லாமல் அடிக்கவரை போயிருந்தார். இந்த விஷயம் அந்த டைமில் ரொம்ப பெருசாக பேசப்படுச்சிங்க, அவர் வரைக்கும் தெளிவாக தெரிஞ்சிருக்கு யாருன்னு சொல்லிட்டு. இவர் இந்த நெகட்டிவான ஒரு இன்சிடென்ட் இருக்குல்ல, இதை வச்சே ஃபேமஸான நபர் தான் இந்த சிவசங்கர் பாபா. அவர் ஃபேஸ் கட்டை கொஞ்சம் நல்லா பாருங்களேன், எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கும், உங்களுக்கு சினிமாவில் கண்டிப்பாக பார்த்த ஃபேஸ் கட்டு மாதிரி இருக்கும். ரொம்ப குழம்பாதீங்க, இந்த ஃபோட்டோ பாருங்கள், உங்களுக்கு தெளிவாக தெரியும். இந்த நகைச்சுவை காட்சியை கண்டிப்பாக எல்லாருமே பார்த்துருப்பீங்க. விவேக் ஒரு பக்கம் இருப்பார், இன்னொரு பக்கம் சாமியார் வேஷத்தில் மயில்சாமி இருப்பார். இவங்க ரெண்டு பேரும் அந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் பேசிக்கிட்டு இருப்பாங்க, அப்போ கைகலப்பாக மாறும். அதுக்கப்புறம் வெளியே வந்துட்டு, ஆனால் எனக்கு நல்ல ப்ரொமோஷன் கிடச்சிதுனே, அடுத்தோட இதே போல் பண்ணலான்னு சொல்லிட்டு மயில்சாமி சொல்லுவார் விவேக்கிட்ட. விவேக்கம் வழக்கம் போல் போலீஸ் சாமியாரை நம்பாதீங்கன்னு மக்களுக்கு கருத்து சொல்லிட்டு கிளம்பிட்டே இருப்பார். இந்த ஒரு பர்டிகுலர் சீன் இருக்குல்லங்க, இந்த சீனை எடுக்கிறதுக்கு இதுக்கு முன்னாடி சொன்ன பாருங்கள் ஒரு விஷயம், யாகவா முனிவர் திட்டின ஒரு விஷயம் சிவசங்கர் பாபாவை, அதுதான் அடிப்படையே. ஏன்னா விவேக் அவர்கள் ஒரு காமெடி சீனை சாதாரணமாக கொண்டு போயிட மாட்டார், அதில் எந்தளவு சீர்திருத்த கருத்துக்களை புகுத்த முடியுமோ புகுத்தி தான் கொண்டு போவார். அந்த உண்மையில் நடந்த விஷயத்தை அடிப்படையாக வச்சு தான் இந்த காமெடி சீக்வன்ஸை எடுத்திருந்தார். அதனால தான் மயில்சாமி இந்த காமெடி சீனில் போட்டிருக்காருல ஒட்டுமொத்த உடையமைப்பும் தலைக்கு சின்ன சின்ன வெள்ளை டை அடிச்சிருக்கிறதும், இது எல்லாமே அப்போதே சிவசங்கர் பாபா இருக்கார்ல அவரோட தோற்றத்தை ஒப்புமையை படுத்தி தான் எந்த ஒரு வேலைப்படியும் அந்த காமெடி சீனை வடிவமைச்சிருந்தாங்க. புரியுதா, வேறு யாரும் கிடையாது. மயில்சாமி ஃபேஸை இந்த காட்சியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சிவசங்கர் பாபாவோட ஃபேஸ் கண்டிப்பாக ஞாபகத்துக்கு வரும். மக்களே, நாம் இப்போ வரைக்கும் நித்யானந்தா கேஸு, மகரிஷி வித்யா மந்திர் கேஸு, பிஎஸ்பிபி பள்ளி விவகார கேஸு, இதெல்லாம் தான் பெருசுன்னு நினச்சி பார்த்துக்கிட்டு இருப்போம். எனக்கு தெரிஞ்சு அந்த வழக்குகளை விடவும் இது ரொம்ப 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 முக்கியத்துவம் வாய்ந்த வழக்கு. ஏன்னா இப்போ தான் லைட்டாக நம்ம பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். இந்த வழக்கு இன்னும் விஸ்வரூபம் எடுக்குது, தமிழக அரசோட காதுகள் வரைக்கும் போகுது அப்படின்னா கண்டிப்பாக இந்த வழக்கை பற்றி டீட்டெயிலான வீடியோ போஸ்ட் பண்ணிக்கிட்டு தான் இருக்க போகிறோம். மிரட்டல்கள் அது இதுன்னு எது வந்தாலும் பயப்பட போகிறதே கிடையாது. உண்மைன்றது மட்டும் தெரிஞ்சிடுச்சுன்னா, நாம் இப்போ குற்றச்சாட்டுகளை மட்டும் அடுக்கி வச்சுருக்கோம், மாணவிகள் என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு, இது எல்லாமே உண்மைகளாக இருந்துச்சு அப்படின்னா இவங்களை பற்றின A to Z இன்ஃபோவை உங்களுக்கு நான் தரேன். இவங்களோட பேக்ரவுண்ட் என்னன்றதை பற்றியும் முற்றுமுதல் ரிசர்ச்சையும் உங்களுக்காக பண்ணுறதுக்கு காத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த சிவசங்கர் பாபா அப்படின்றவர் உண்மையிலேயே மக்களால் போற்றப்பட வேண்டிய நபரா, இல்லை தூற்றுதலுக்குரிய நபரை இவ்வளோ நாள் நம்ம போட்டுக்கிட்டு இருந்தோமா? இந்த விஷயங்கள் எல்லாமே விசாரணை மூலமாக தான் வெளியே வரும், பொறுத்திருந்து பார்க்கலாம். இப்போ தான் ஆணையம் உள்ளே வந்திருக்காங்க, என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு அடுத்த சொல்ல மீட் பண்ணலாம். நன்றி, வணக்கம்.